மதன் குமார் பேசுறேன் சார். நான் பேசுறேன் மதன் குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க தான் கூட வந்தீங்க சென்னையில உயர்நீதிமன்றத்துக்கு எல்லாம் நம்ம போகல, நீங்களோ அவர் தம்பி சசிகுமார் அவர் சத்யநாராயணன் எல்லாம் தான் போனோம். தமிழ்நாட்டுக்கு சேரா, தமிழ்நாடுன்னு சவுத் இந்தியா தென்னிந்தியாக்கே சேராத கட்சிதான் அது. வந்து இப்போ ஊழலு அதுல ஊர்ந்து ஊறி போய் பணத்தை சேர்த்து வச்சவங்க தாங்களை காப்பாத்திக்கிறதுக்கோசரம் கட்சி அடமானம் வைக்கிறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும், தெரியாத விஷயம் கிடையாது. ஆனால் இவங்க எல்லாம் வந்து தனக்குன்னு வாழறாங்க, மக்களுக்கும் வாழல, நம்ம கட்சி உறுப்பினர்களுக்கோசரமும் நம்ம தொண்டர்களுக்கோசரமும் வாழல. அதை எப்ப அவங்க உணர்றாங்களோ, நம்ம தொண்டர்கள் எப்ப ஆல்ரெடி உணர்ந்துட்டாங்க. ஆனா உணர்ந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, எல்லாருமே வந்து பிரிஞ்சு வேற கட்சிக்கு போயிடலாம், அதாவது இந்த கட்சியில இருக்கிறதுக்கு நம்ம வேற கட்சியில இருந்தாலாவது கொஞ்சம் பேர் இருக்கும், இவங்க இவங்க கிட்ட இருந்தோம்னா நம்ம எந்த ஒரு இதுமே ஒண்ணுமே இல்ல. அவங்க இப்ப போஸ்டிங் போட்டிருக்கதே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் மாற்று கட்சியில இருந்து வந்தவனுக்கு தான் அதிகமா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம கட்சியில இருந்து வந்தவனுக்கு, நம்ம கட்சியில இத்தனை வருஷமா இருக்கானே இவன், நம்மளை நம்பி இவ்வளவு வருஷமா, அதாவது 30 வருஷம் 35 வருஷம் இருக்கிறவனுக்கு எல்லாம் ஒரு போஸ்டிங் கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது. ஆனா மாற்று கட்சியில இருந்து வந்து ஒரு 6 மாசம் ஒரு 8 மாசம் தான் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு, அதாவது வந்து நம்மளோட ரூல்ஸே என்ன, 5 வருஷமா மினிமம் இருக்கணும் அப்பதான் கட்சியில போஸ்டிங்ன்றாங்க. வந்து ஒரு வருஷம் கூட இருக்காது, அதாவது இந்த லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல வந்து 4 கட்சியில மாறி இருக்கான், அவனுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க. இங்க ஆதி காலத்துல இருந்து இருக்கவனுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி வந்து நம்ம உடன்பிறப்புகள் சொல்றத வந்து கேட்டாவே போதும் சார். இப்போ நாங்க நீங்க வந்து இத்தனை வருஷமா இருக்கீங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன், பாக்கும்போது நீங்க சொல்ற ரிப்ளையும் நீங்க குடுக்கற அந்த மரியாதையுமே ஒரு தொண்டருக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்கும். அவங்க கிட்ட போனோம்னா பக்கத்துல நிக்கிறதுக்கே விட மாட்டானுங்க. அதாவது இப்ப ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லி போனா நம்ம தொண்டர்ல வந்து கீழே இருந்தா இவங்க எல்லாம் வானத்துல இருந்து குச்சா மாதிரியும், தொண்டர்லாம் ரோட்ல போறிக்கிட்டு இருக்க மாதிரியும் அவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா எப்படி ஒரு தொண்டை வந்து ஒரு கட்சியில வந்து நிரந்தரமா இருக்கணும்னு நினைப்பான்? இப்ப அவங்க சொல்ற அந்த 1.5 கோடி தொண்டை, 1.5 கோடி தொண்டன்றதுல கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கும் மேல வந்து ஒதுங்கி இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. யாரும் வந்து செயல்பாடு பண்ணாம நமக்கு வந்து திருப்பி ஒரு நல்ல தலைவர் வருவாரு, வரும் பொழுது அப்ப நம்ம வந்து கட்சியில வந்து நம்ம வேலையை செய்வோம் அப்படின்னு வெயிட் பண்றவங்களே கிட்டத்தட்ட 70 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அந்த 70 லட்சம் பேரை உள்ள திரும்ப அவங்கள முன்னிலைப்படுத்தி கொண்டு வர்றதுதான் நம்ம முயற்சியா இருக்கு. அதுதான் சார், நம்ம முயற்சி இருக்கு சார். ஆனா அதுக்கு உண்டான வந்து தடைகற்கள் அதிகமா இருக்கு சார், தடைகற்கள் தான் அதிகமா இருக்கு. அதாவது ஊர் கூடி ஒன்னா இழுத்து தான் தேர்ந்து வரும். அதுல நான் வந்து ஒரு 100 பேர் இழுக்கிற மாதிரி நிக்கிறாங்க, ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேர் மட்டும் இழுக்கிறாங்க, 900 பேர் இழுக்கிற மாதிரி நடிக்கிறாங்கன்னா அந்த தேர் நவராது. சோ அது மாதிரி உண்மையிலேயே அதிமுகவுக்கு விசுவாசமாவும் அந்த எம்ஜிஆர் காலத்து இது ஸ்டைலும் அம்மா காலத்து ஸ்டைல்லையும் இது மாதிரி ஒரு கம்பீரமா ஒரு திறமையான ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு நினைக்கிற முடிவும் எடுத்தாங்கன்னா தான் கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் வரும். இவங்க சொல்ற மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் பின்னாடி போயிட்டு எனக்கு போஸ்டிங் வந்தா போதும்னு சொல்லிட்டு நம்ம கீழே இருக்க ஒரு 20 பேர் எக்கேடு கெட்ட நமக்கு என்னன்ற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த தலைமையும் உருப்படாது, அவங்க கீழே இருக்கிற தொண்டனும் உருப்பிட மாட்டான். அதனால அந்த பிஜேபி அலையன்ஸ்ன்றது வேஸ்ட் தான் சார். அதாவது அவங்க சொல்லலாம் மூணாவது இடத்துல நாங்க இருக்கிறோம், மூணாவது இடத்துல நாங்க இருக்கிறோம்னு. அது ஒரு திரும்ப ஒரே ஒரு வாட்டி சொல்லணும்னா என்னன்னா, ஒருத்தன் ஃபர்ஸ்ட் மார்க் 90 எடுத்திருக்கான், ரெண்டாவது மார்க் வந்து 60 எடுத்திருக்கான், மூணாவது மார்க் வந்து 3 மார்க் எடுத்திருக்கான்னா அது மூணாவது மார்க் அர்த்தம் கிடையாது. அவங்க பேசுறது எல்லாமே நாங்க மூணாவது இடத்துல இருக்கோம், மூணாவது இடத்துல இருக்கோம்னா காரணம் என்ன, தனித்தனியா நிக்கும் போது. ஆனா இதுல ஒரே ஒரு உண்மை என்னன்னா, பாமகவோ இல்ல தேமுதிகவோ இல்ல இதர கட்சிகளோ எதுவுமே, அதாவது கூட்டணி இல்லாம தனியா நின்னவங்களோட இது என்னன்றது அதுல தெரிஞ்சிருக்கும். அதுல பிஜேபிக்கு வந்து 3 ஓட்டு விழுந்ததுன்றதுக்கோசரம் அவங்க மூணாவது இடம், நாங்க தான் பெரிய கட்சி, இந்தியாலேயே பெரிய கட்சின்னு சொல்றதுலாம் வந்து அப்பத்தம். இந்தியாலேயே பெரிய கட்சினா வந்து யூபி எலெக்ஷன்லயே தெரிஞ்சிருக்குமே, யூபி எலெக்ஷன்லயே வரலையே, வர முடியலையே. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம வந்து நம்மளோட கட்சியை பலப்படுத்துறதுக்கு நம்மளுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி நம்ம போனோம்னா தான் நம்மளால வந்து அடுத்த எம்பி எலெக்ஷன்ல கண்டிப்பா சாதிக்க முடியும். அதுக்கு சாதிக்கணும்னா 100% சொல்றேன், உங்களை மாதிரி ஒருத்தங்க மேல உக்காந்தாங்கன்னா தான்
எந்நேரமானாலும் போன் பண்ணியோ எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் சொன்னா டைரக்டா தலைமை வரைக்கும் போவான்னு ஒரு தொண்டம் போவான் அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னா தான் அவங்களால வந்து மேல வர முடியும். நம்ம கட்சி மேல வரணும்னா தலைமை இடத்துல டைரக்டா ஒரு தொண்டம் எந்நேரமா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சா கூட ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு தலைவர் இருந்தா தான் அந்த கட்சி உருட்டும் சார், இல்லைன்னா உருட்டாது. சோ அதுக்கு எடுத்த முயற்சிகளுக்கு நாங்க கண்டிப்பா உறுதுணையா இருப்போம். எங்களுக்கு தேவை நம்ம தலைவரோட ஆட்சி எப்படி இருந்ததோ, அம்மாவோட ஆட்சி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஏடிஎம்கேக்கு வி வில் சப்போர்ட். எக்காலத்திலயும் வந்து ஏடிஎம்கே தவிர வேற எந்த கட்சிக்கும் நாங்க போக மாட்டோம், அதுல மட்டும் நாங்க உறுதியா இருக்கோம் சார். பேசுவோம் சார். நாங்க வந்து ஆரணி தொகுதியில இருந்து பேசுறேன், திருவண்ணாமலை மாவட்டம். ஆரணி தொகுதி திருவண்ணாமலை. இங்க வந்து கட்சியில செயல்படுறவங்க கொஞ்சம் நல்லா செயல்பட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு சார். ஏன்னா தொண்ட அடிமட்ட தொண்டர்களுடைய கருத்தை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா சார். ஒரு ஒருத்தர் இருக்காரு, அவரு சொல்றத அவரு பக்கத்துல இருக்கிற சொல்றத வச்சே மத்தவங்க கேட்டுட்டா கட்சி வளர்றது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் சார் இப்ப இருக்கிற நிலைமைக்கு. அதனால வந்து ஆரணி தொகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 பேரை மட்டும் வச்சு ஒரு கட்சி நடத்தணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். ரொம்ப வருத்தமா இருக்கு சார் இந்த கட்சி இந்த நாளைக்கு. அதனால வந்து அடிமட்ட தொண்டர்களுக்கு எந்த வித மரியாதையும் இல்லை, யாரும் கூப்பிடுறது கிடையாது, கட்சி மீட்டிங்கோ எதுவுமே எதுவுமே சொல்றது இல்லையா சார். எங்க குடும்பம் ஃபுல்லாவே ஏடிஎம்கே. நம்ம அதெல்லாம் மாத்தி கொண்டு வந்துருவோம் தம்பி. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். பேசுங்க. ஒற்றை தலைமை வேணும் அப்படின்னு நீங்க நம்மளால வலியுறுத்திட்டு இருக்கீங்க. இப்போ நடக்கிற உள்ள கட்சி எலெக்ஷன் மூலமா வந்து ஒற்றை தலைமைக்கான முயற்சியில நடந்துட்டு இருக்கிற மாதிரிதான் தெரியுது. உங்களை விட சீனியரா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் பொன்னையன் போன்றவர்கள்லாம் கூட இருக்கிறதுனால அவங்க அந்த வழிக்கு கட்சி கொண்டு போறாங்களா அப்படிங்கறது ஒரு இதா இருக்குது. அப்படி வரும் இடத்துல எடப்பாடி பழனிசாமிய ஒற்றை தலைமையா இது பண்ணால் அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்ல, அதாவது இதுல வந்து இப்போ நீங்க சொல்றதே லாஜிக் இல்லாம இருக்குது. பொன்னையன்லாம் கிட்டத்தட்ட சீனியே இல்ல, அவரு வந்து அதிகமா ஞாபகம் மறதி இதுல இருக்காரு, அவருக்கு வந்து 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அவரெல்லாம் கட்சியை வழி நடத்துற நிலையில எல்லாம் வந்து இல்ல. அடுத்து எடப்பாடி பழனிசாமிய வந்து ஏத்துக்கோமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனையே இல்ல. தலைமை என்பது வந்து அடிமட்ட தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த எலெக்ஷன் வச்சாங்கன்னா நான் நிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட, தொண்டர்கள் யார தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கதான் தலைமையா இருக்கணுமே ஒழிய இந்த சீட்டு குடிக்கு போட்டு எடுக்கிறது இல்ல. இல்ல கட்சி அதுல நீங்க வந்து அதிமுக நீங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நான் நிப்பேன். எடப்பாடி பழனிசாமியை நான் ஏத்துக்கிறதுன்னா வந்து எனக்கு ஏதாவது வேணும், எனக்கு ஏதாவது குறை, எனக்கு ஏதாவது இதுக்கா நான் வந்து இதெவ்வளவு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க தொண்டர்களால இந்த கட்சி என்னுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும், அதுக்கு தேர்தல் நடக்கணும், அதுல நான் நிப்பேன். எடப்பாடி பழனிசாமி நிக்கட்டும், இல்லை யாரு வேணாலும் நிக்கட்டும், தொண்டர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த தலைமை ஏற்றுக்கிட்டு எல்லோரும் அவர் வழியில வந்து செல்லலாம். அப்பதான் வந்து நாளைக்கு இப்ப சொல்றாங்க இல்ல, அந்த தொண்டர்கள் குரலுக்கு மரியாதை இருக்கிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும். இப்ப 72ல இருந்துங்க சொல்லுங்க. ஹலோ. 72ல இருந்து அப்பா வந்து கிளை செயலாளர் இருந்தாருங்க. இப்ப அப்பாவுக்கு 76 வயசு ஆயிடுச்சு. அதனால இதுலயே வந்து இன்னொருத்தர் கேட்டதுனால நான் வேண்டான்னு சொன்னேன். இருந்தாலும் நீ உங்களுடைய வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு என்னைய கிளை செயலாளராக போட்டிருக்காங்க. அதுதான் இந்த என்னுடைய ஜி விஜயகுமார் கிளை செயலாளருங்கிற அந்த தலைமை காலத்தினுடைய லெட்டர். எல்லாத்துக்குமே தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட குறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க பாலம் வேலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. பாலம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பாதாள சாக்கலைக்கு நோண்டி போட்ட ஒரு வேலையெல்லாம் நம்ம ஆட்சியில முடிஞ்சிருச்சு. நம்ம இருந்திருந்தோம்னா இப்ப அந்த ரோடு எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்போம். அப்படிதானங்க சார். கேக்குதுங்களா சார் நான் பேசுறது? கேக்குது கேக்குது, பேசுங்க, தொடர்ச்சியா பேசுங்க.
அப்படிதான் சார் நம்ம ரோடெல்லாம் வேலைகள்லாம் முடிச்சு கொடுத்துருப்போம். இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாமே இவங்க கையில போனதுனால இவங்க வேலைகளை வேணும்னே ஸ்லோ பண்ணி நம்ம வர நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து மறுபடியும் நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போகுது. செஞ்ச வேலை நம்ம, அவங்க அந்த வேலையை வேணும்னே லேட் பண்ணி அவங்க ஆட்சியில முடிக்கிற மாதிரி பண்ணி அவங்க பேர் வாங்கி நாடாளுமன்றத்துல அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு கூட இந்த ஒரு இது ஒரு வாய்ப்பு இருக்கு சார். அதனால இதை வந்து மக்களுக்கு நம்ம நம்ம எடுத்து இதை வந்து எப்படியாவது புரிய வைக்கணும். நாடாளுமன்ற எலெக்ஷன் நம்ம ஜெயிக்கும் போது நம்ம இந்த வேலைகள் வந்து நாம் எங்களாலதான் தொடங்கப்பட்டது, நாங்கதான் இதுக்கு முழு முயற்சி எடுத்தோம் அப்படின்றத விஷயத்த மக்களுக்கு நம்ம எப்படியாவது புரிய வச்சோம்னா நம்ம ஓட்டுகள் வாங்குறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். அதுதான் என் கருத்து. சரி ரமே, பண்ணலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், பேசுங்க. எங்க கோயில்ல இருக்கீங்க போறது? பள்ளி இறைச்சல் என்னோட குலதெய்வம் இருக்கிறேன். அப்புறம் இப்ப மாவட்ட செயலாளர் எலெக்ஷன் நடக்குது, எல்லாம் வேட்பு மனு கொடுக்கறாங்க. அது பாத்தீங்கன்னா என்ன என்ன சொல்லுவாங்கள, ஒண்ணு ஜனநாயகம் அதுல ஒரு துளியோட இல்ல, யாருக்குமே இல்ல. பொதுவான பார்வையில பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்திலயுமே சும்மா ஒரு ஒப்பு கொடுக்கறாங்க, ஏத்த எடப்பாடி கொடுக்கறாப்புல எழுத்து ஆறும் கொடுக்கல. திருப்பூர் மாவட்டத்துல வேணா இந்த கட்சி எப்படி நடக்குதுங்கிறது உதாரணம். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, தலைமை கழக செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இனி அவங்க ஊர்ல வந்து சிலுவம்பலத்த கிளை செயலாளரும் அவர்கிறார். அப்ப ஒரே ஆளு, நீங்க வந்து கலெக்டராகவும் இருந்துக்கலாம், தாசில்தாராகவும் இருந்துக்கலாம், ஊர்ல அந்த தோட்டி வேலையும் பாத்துக்கலாம். அதையும் பாத்துக்கலாம். ரெண்டாவது இன்னும் அதுலயே விட்டுட்டீங்க நீங்க, குடும்ப குடும்ப அரசியல், குடும்ப அரசியல். ஆமா, இப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஈரோட்டுல மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, மகன் வந்து தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே அவங்க அவங்க குடும்பத்திலயே போட்டுக்கிறாங்க. குடும்ப அரசியல், குடும்ப அரசியல் ஆகாதுன்னு சொன்னவிய அவங்க அவங்க ஃபேமிலியிலயே போட்டுக்கிறாங்கல்ல. திமுக ஆட்சி வந்தாலே மின்வெட்டு ஆட்சியதான் இருக்கு. தொடர்ந்துங்க எங்க வீட்டுல கலந்து இல்ல, காலைல போனது இப்ப இப்ப கூட வரல கலந்து. திருப்பி மின்சாரம் மின்சாரத்துக்கு திமுகவுக்கு மின்சாரத்தினாலதான் திமுகவுக்கு கண்டம்னு நினைக்கிறேன். நீங்க தஞ்சாவூர்ல தேர் எரிஞ்சது பாத்தீங்கன்னா மின்சாரம் கசிஞ்சுதான் எரிஞ்சது. மெட்ராஸ்ல அந்த ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா அது ஏதோ மின்சார கசிவுன்னு தான் சொல்றாங்க. அப்புறம் பவர் கட்டு, திமுகவுக்கு மின்சாரத்துலதான் கண்டம். ஆமா ஆமா, அறிக்கை வெளியிடுங்க காப்பாத்தணும் விரும்புவருங்கள். இந்த மாதிரி இந்த டைமுக்கு இந்த நாள்ல எல்லாரும் ஒன்று சேருவோம் வாங்க, நீங்க ஒரு அறிக்கை ஓட்டீங்கன்னா அதிமுக பட்டியல் தயாராயிட்டு இருக்கு. அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருக்கிற ஒரு சீனியர், அப்புறம் கொஞ்சம் நல்லா அந்த யங்ஸ்டர் ஓடியாடி
அந்தந்த பகுதியில கொஞ்சம் ஒரு 20-40 அந்த எதிர்கால அரசியலை தாங்கி பிடிச்சு கொண்டு போற ஆட்களா அடையாளப்படுத்தி கொண்டு வர்றோம். அப்புறம் இன்னும் இடையில அம்மா காலத்துல வந்தவங்க அப்படி எல்லாரையும் கலந்து ஒரு தொகுதிக்கு 5 நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அவங்கள வச்சு நம்ம 1000 மட்டும் வச்சு ஒரு கூட்டத்துக்கு இப்ப நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற அது நடந்துட்டு இருக்கு. ஆமாண்ணா, பண்ணாதானே இப்ப 5 போயிடும். கண்ணப்பன் பேசுறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த கோச்சி நியூஸ் கேட்டு அப்படியே மகிழ்ச்சியில் அப்படியே தத்தளித்தேன். ஆர்டர் பார்த்தேன், இதுல பார்த்து நெட்ல போட்டு படிச்சு பார்த்தேன். அருமையான தீர்ப்பு நம்ம வந்து எதிர்பார்த்ததை விட நல்லாவே எழுதியிருக்காரு. நம்ம அதுல தொடர்ந்து வெற்றி பெற்று அவங்க ரெண்டு பேருடைய எலெக்ஷன் சொல்லாதுன்னு சொன்னோம்னாக்கா நமக்கு வந்து முடிவு கிடைச்சிடும். நம்ம வந்து மீட்டிங் போறது அது போறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியான உங்கள்கிட்ட அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்குறேன். மற்ற தோழர்களுக்கு இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்குறேன். நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் கருத்து எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்க நம்ம இவருக்கு வக்கீலுக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், அவருக்கு ஒரு மெசேஜ் வாழ்த்துக்கள் போட்ட மெசேஜ். அது விரைவில் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரணும். நமக்கு வந்து விறுவிறுப்பா நம்ம எல்லாத்தையும் தொடங்கத்துக்கு நல்லா இருக்கும். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.